என்னதான் பெரும்பாலான கணவன்மார்கள் வெளியிலே வீராப்பாக பேசினாலும் வீட்டுக்கு சென்றதும் மனைவியை கண்டு பெட்டி பாம்பாய் அடங்கிவிடுவது ஊரறிந்த கதையே. அதையும் மீறி கணவன் மனைவி இடையே பிரச்சனை ஏற்பட்டால் ஓரிரு நாட்களில் பேசி சமாதானமாக அடைந்து விடுவதும் வழக்கம். சில பிரச்சனைகள் தீராமலே செல்வதும் உண்டு. ஆனால் அனைத்து முயற்சிகளும் பலன் தராததால் உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் வினோதமான முயற்சியில் இறங்கியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மாவ் மாவட்டத்தை சேர்ந்த பர்வேஷ்ராம் என்பவரே இந்த வினோத முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பர்வேஷ்ராமை அவரது மனைவி தினமும் அடித்து உதைத்து வந்ததாக அவரது பெற்றோர் கூறுகின்றனர். ஒரு கட்டத்தில் அடித்தாங்க முடியாத பர்வேஷ்ராம் வீட்டின் அருகில் இருக்கும் 100 அடி உயர பனைமரத்தில் குடியேறியுள்ளார். 1 மாத காலமாக பனைமரத்தின் மீது வசிக்கும் அவருக்கு பெற்றோர்கள் கயிற்றில் பைகளை கட்டி உணவு மற்றும் தண்ணீரை அனுப்பி வருகின்றனர். கீழே இறங்கும்படி யாராவது கூறினால் அவர்கள் மீது பர்வேஷ்ராம் கற்களை வீசி தாக்குவதாக கூறப்படுகிறது. இரவில் மட்டும் கீழே இறங்கும் பர்வேஷ்ராம் விடியும் முன்னர் மீண்டும் பனைமரத்தின் மீது ஏறி பதுங்கிக் கொள்கிறார். பனைமரத்திலேயே வசித்து வரும் பர்வேஷ்ராம் மீது அப்பகுதி பெண்கள் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறுகின்றனர். மரத்தின் மீதிருந்து பர்வேஷ் நோட்டமிடுவதால் கீழே நடமாட முடியவில்லை என்று பெண்கள் போலீசில் புகார் கூறியுள்ளனர். நேரில் சென்று பார்த்த போலீசார் பர்வேஷ்ராமை மரத்திலிருந்து இறக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியின் அடி உதைக்கு அன்றி பனைமரம் மீது குடியேறியவர் மீது அப்பகுதி பெண்கள் அடுக்கும் புகார்களால் அவர் அங்கிருந்தும் தப்பியோட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.